ਜਿਹੜਾ ਬਾਬਾ ਉਹ ਪਾਰਕਾ ਪੋਰਾ ਆਤਾ ਪੋਰਾ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰ ਲਿਓ ਵੀਡੀਓ ਕੋ ਲਾਵਾ ਨਾ ਵੀਡੀਓ ਕਰ ਲਾ ਸਪੋਰਟ ਲਾ ਇਰਕਨ ਨੂੰ ਨੈਨ ਜੀ ਨੂੰ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰ ਲਿਓ ਹਾਈ ਫਰੈਂਡਸ இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். எங்கே கூப்பிட்றோம்டா? நாங்கள் எங்களோட பாபாவை பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஸ்கேன் இருக்கு. இன்னைக்கு ஸ்கேனிங் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போ அதனால இன்னைக்கு போகிறோம். முக்கியமாக பாபாவை பார்க்கறதுக்காக என்ன ஆள் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலான்னு தான் போகிறோம். பட் இருந்தாலும் என்ன கதைன்னா எங்களோட ஃபேமிலிஸில் உள்ளவங்க வந்து என்ன பாபான்றத நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க. என்னன்னா ஜெண்டர் ரிவீல் வந்து செய்யவாமன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்து போடுவோம். அதனால உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க போங்க. நானும் ஒரு அக்கா இல்லாட்டி தங்கச்சி வருவாங்க, வந்து டாக்டர்கிட்ட அவங்க மட்டும் கேட்டுட்டு சொல்லுவாங்களா? இப்ப சொல்ல மாட்டாங்க, ரெண்டு மூணு நாள் ஆகட்டும். ஜெண்டர் ரிவீல் செய்யப்புல வந்து நாங்க சொல்றோம் என்ன பாபான்னு சொல்லி. அது வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ணி சரி நிறைய தரம் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் வேற ஐட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணி நிற்போம் அப்படின்றது. அதே போல இப்போ போகிறோம், போயிட்டாங்க வீடியோ எடுக்க கிடைச்சுன்னா ஸ்கேன் வீடியோவை நாங்கள் காட்டுவோம். இதோட நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபுல் ஹாப்பி இன்னைக்கு பார்க்க போகிறோம் எங்கால. வாங்க போவோம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம் ஸ்கேன் எடுக்கும்போது வீடியோ பண்ணலாமான்னு சொல்லி. அவர் ரொம்ப பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லித்தாரு. அப்போ நாங்கள் வந்து வீடியோ பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த ஸ்கேனை பார்த்து ஒருவேளை என்ன பாபான்றது உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதுமா இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது என்ன பாபான்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்ட்டு. ஆனால் சத்தியமாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பாபான்றது தெரியாது. இன்னொரு அஞ்சாறு நாள் வெயிட் பண்ணால் தான் தெரியும் போல இருக்குது. தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், இல்லாட்டா சரி காட்டி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம் யார் இந்த குட்டின்றது. டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் வெளியாகவே சொல்லித்தோம், இப்படி என்ன ஜெண்டர்ன்றதை சொல்லாதீங்க, அது சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும் வந்து சொல்லித்தோம். அதனால் அவர் துண்டில் எழுதி கையில் தந்தவர் வெளியில் வந்ததுமே அதை பார்க்கவே இல்லைனாலும் அந்த துண்டை வந்து அருள் வந்து அக்கிட்ட கொடுக்குறாரு பாருங்க. என்ன எங்களுக்கு தெரியாது, பார்ப்போம் ஜெண்டர் ரீதியில் வந்து பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாபாவை பார்த்துட்டு டாக்டர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம், அப்படி ஜெண்டர் சொல்லாதீங்க எழுதிட்டாங்கன்னு சொல்லி. டாக்டர் பாபா பாட்டி பேய படிக்கலாம்னு கேட்டு எழுதி தந்துருக்காரு. இப்ப இவருக்கு இருக்கலாம் இருக்கு அந்த எழுதின துண்டாக்கா வாங்கி எடுத்து போயிட்டாவும். சரி ஓகே, இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ற அந்த வீடியோ நாங்க போடுவோம் பாருங்க. நாங்களும் அப்பதான் பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாங்களும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், பார்ப்போம். நினைச்சீங்கன்னா